இன்று தமிழகமே பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது இன்று மதியம் ஒரு மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்பை. 18 எம்எல்ஏக்களின் நிலை என்னாகும் என்பது. இது உயர்நீதிமன்றம் தான் இதற்கு முடிவு செய்யணும். வழக்கின் முடிவு எப்படி வருகிறது என்று பார்ப்போம். அது அணுகுண்டாக வெடிக்கவும் செய்யலாம், இல்லை என்றால் புஸ்வானமாக போகவும் செய்யலாம். அதனால் தமிழக அரசியலில் இது அணுகுண்டாக மாறப்போகிறதா இல்லை என்றால் புஸ்வானமாக போகப் போகிறதா என்பதை நாம் ஒரு மணிக்கு தான் பார்க்க முடியும். எது இருந்தாலும் சபாநாயகர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன முடிவை எடுக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் இன்று ராகுல் காந்தி மத்திய அரசை எப்படியெல்லாமோ குறை சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் எவ்வளவுதான் குறை சொன்னாலும் இன்று நாம் இருக்கும் மக்களுக்கு சொல்லக்கூடிய தகவல், மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி, ஒரு ஊழலற்ற ஆட்சி. எதையெல்லாமோ குறை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் கார்த்திக் சிதம்பரம் மீது 4500 பக்கங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ப. சிதம்பரம் தனது பதவியை தவறாக பயன்படுத்தி மகனுக்கு உதவியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. ஆக இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இது மக்களின் பணம் சுருட்டப்பட்டது. அதனால் இன்று ஊழலற்ற ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி தலைநிமிர்ந்து நிற்கிறது. ராகுல் காந்தி நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமாக பல குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டிருக்கிறார். இதை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதற்கு அவர்கள் மீது இன்று மேலெழும்பி இருக்கும் குற்றச்சாட்டுகள் உறுதி செய்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். கோவையை பொறுத்த மட்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கோவை மழை வந்திருக்கிறது. அணைகள் நிரம்பி இருக்கிறது, ஆறுகள் குளங்கள் நிரம்பி இருக்கிறது. இதை அரசாங்கம் சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த நீரை சேமிக்கும் அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் இன்றைய காலகட்டத்தில் செயின் பறிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு மணி நேரத்தில் எத்தனை செயின் பறிக்கப்படும் என்பது திருடர்களிடம் போட்டியாகவே நடத்தப்படுகிறது. ஆனால் அதற்கு சரி செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக இரவு ரோந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது காவல். அதனால் அதற்கு அரசாங்கம் இப்பொழுது ரோந்து படையை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் மூலம் இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் எனது கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது.